இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வண்டி உள்ள என்ன மொட்டை வெயிலுன்றது நம்மளே பார்த்தோம். பட் வண்டி எடுத்து ஜஸ்ட் இப்போ ஒரு 2-3 செகண்ட் தான் ஆச்சு, ஏசி போட்டு அப்படியே கூலிங் வந்துடும். இதுக்கு வேற ஒரு 2 பாயிண்ட் தான் நான் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா i10, i20, எலைட் i20, லேட்டஸ்ட் i20. ரியர் வைப்பர்ஸ், ஹீட்டர் லைன்ஸ் எல்லாமே வண்டி கூடயே வந்துடும் உங்களுக்கு. சென்ட்ரல் லாக் ரிமோட்லயே வந்துடும் உங்களுக்கு. 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் தான், நாலுமே பவர் விண்டோஸ் தான் வந்துடும். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி வந்துட்டு CARS24 ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு CARS24 ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதிலேயே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருந்தது. அண்ட் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு தடவை காமிச்சிடலாம்னு சொல்லி நான் வந்திருக்கேன். அண்ட் முக்கியமாக வேகனார் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வண்டி இருக்குங்க. அதுலேயும் கலர்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னொரு பியூட்டி என்னென்னா, கோயம்புத்தூர் வண்டி தான் அதிகம் இதில். எனக்கு தெரிஞ்சு 8-9 வண்டி வந்துட்டு கோயம்புத்தூர் வண்டியாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேகனார் வந்துட்டு எக்கச்சக்கமான வாண்டட் இருக்குது, டிமாண்ட் இருக்குது. இங்கே பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே போல் செலரியோ இயான்மே பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக ஆல்டோவில் 800, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நாம் எப்பயும் போல் வந்துட்டு ரெண்டு வீடியோவாக அதில் போட்டுடலாம். ஒன்று வந்துட்டு ஹேஷ்பேக்லாம் ஒரு வீடியோவும், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு செடான் எஸ்யூவிலாம் வந்துட்டு இது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அடுத்த வீடியோவாக வரும். அண்டு CARS24 அப்படின்னாலே செம மாஸ்டர் பீஸ். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம் என்னென்னா, 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. அதாவது நம்ம வண்டி எடுத்துகிட்டு வண்டி பிடிக்கல, வண்டியில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை வண்டி கலரே எனக்கு பிடிக்கல, வண்டியே எனக்கு பிடிக்கல அப்படின்னா, 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு வண்டி திரும்ப கொடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அந்த டோட்டல் அமௌண்ட் நீங்கள் வந்துட்டு அப்படியே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அதை ரீஃபண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஒன்றா வந்துட்டு 7 டேஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு 500 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே மாஸ்டர் பீஸ் தான், வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்குது அப்படின்றது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், டாட்டாவில் வந்துட்டு ஜஸ்ட் லான்ச் ஆன மாடல் இதெல்லாம் பஞ்ச். ஸோ அதுலேருந்து இந்த நெக்ஸான்லேருந்து எல்லாமே இருக்குது. முக்கியமாக வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் தட்டிடுங்க. அண்ட் அப்படியே மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாலாஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பாலாஜி. வாங்க சொல்லுங்கள், எப்படி இருந்தது? லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு வீடியோ பண்ணியிருந்தோம், நம்ம CARS24 வந்துட்டு வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம். ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ் கிட்டிருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வெளியே நிறைய பேர் டீலர் கிட்ட எடுக்கிறவங்கலாம் அந்த வாரண்டி அதெல்லாம் இல்லாததுனால ஓகே, நம்ம உங்கள் மூலியமாக நிறைய பேர்த்துக்கு நம்ம இது தெரிய வந்துச்சு. ஸோ செகண்ட் ஹேண்ட்லேயுமே இப்போ எல்லாருமே தைரியமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லா வண்டியும் வாரண்டியோட 7 டேஸ் பைபேக் ட்ரையலு, அதுதான் முக்கியமானது. அதுதான் எல்லாமே இருக்குங்க சார், அதே அப்படியே தான் இருக்கும். அதோட டீடைல்ஸ் அது என்னென்ன கவர் ஆகும் என்னங்கிறது போன வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் அது ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் பழைய வீடியோஸ், நீங்கள் அதில் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு அதே ஒரு அரை மணி நேரம். அந்த டைம்ல நம்ம இன்னொரு 2 வண்டிகளை உங்களுக்கு சேர்த்து காட்டுறோம். ஆமாம், நம்ம அதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துலாம். ஸோ அதனோட டீடைல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆமாம், அதில் நார்மலாக உங்களுக்கு ஓவரால் சொல்லணும்னா 1 இயர் நம்ம CARS24 வாரண்டி இருக்கும், 7 டேஸ் பைபேக் ட்ரையல் இருக்கும், எல்லா வண்டியுமே 100% நான் ஆக்சிடென்டல் காசு உங்களுக்கு. இதுதான் நம்ம கொடுக்குற கேரண்டி. இந்த தடவை வந்துட்டு தரமாக வந்துட்டு வேகனாரே கிட்டத்தட்ட 10 வண்டிக்கு மேலே இருக்கும் போல நிறைய வேகனார் வந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஞ்சம் லோ எண்ட் செக்மெண்ட்டில் வண்டி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம், ஹை எண்டாக அப்டேட் பண்ணியிருப்போம், லோ எண்டும் பண்ணியிருக்கோம். சூப்பர். வேகனார்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வேகனார்ஸ் வந்திருக்கு. லேட்டஸ்ட் வண்டி இருக்குது, கொஞ்சம் ஓல்டு வண்டிகளும் இருக்குது, உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் இருக்குது, உங்களுக்கு புது வண்டி மாதிரியும் வண்டிகள் நம்ம நிறையா வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும், அரௌண்ட் ஒரு 12 வேகனார்ஸ் கிட்ட நம்மகிட்ட இப்போதைக்கு லைவில் சக்கமாக இருக்குது. ம், ஸோ நம்மளும் எப்பயும் போல் வந்துட்டு ஒவ்வொரு வண்டி டீட்டெயிலாக பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஆமாம், அதனால் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்துட்டு சாம்பிள் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வண்டிலையும் எல்லா செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு வண்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இல்லாமல் ஊறப்பட்ட வண்டிகள் இருக்குது, நீங்கள் அந்த CARS24 ஆப்பில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்துட்டு லேட்டஸ்ட் வேகனார், உங்களுக்கு ஃபேஸ் லிஃப்டட் வண்டி, 2021 மாடல், 2 வருஷம் வண்டி. உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வண்டி தான். கிலோமீட்டர் வெறும் 20,000 தான் ஓட்டியிருக்காங்க. 1 லிட்டர் VXI. இதுதான் ஹைலைட்டு. CARS24 அப்படின்னாலே யூசேஜ் கம்மியான வண்டி தான் செலக்டிவாக எடுத்து வச்சுருக்கீங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏகப்பட்ட வேலை செஞ்சுருப்பார். உள்ள உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் கவர் ஆகட்டும், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே உங்களுக்கு தனியாக போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த சைடு இருக்குது, கிரில்ஸு, டோர் ப்ரொடெக்ஷனு, ஸ்பாய்லரு எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. ஓடோமீட்டர்ஸ் லைவாக பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நான் இருங்க, கீ ஓப்பன் பண்ணுவோம். 20,563 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. பரவாயில்லையே, சூப்பர். போங்க, வண்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது, எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் வண்டியில். நீங்கள் ஷோரூம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷோரூம் சர்வீஸ்ட்டு நீங்கள் ஷோரூமில் கொடுத்தும் வண்டி செக் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வெஹிக்கிள். ஆமாம், வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இந்த டோர் பேடிங்ஸ், டோர் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அது போக இந்த ஸ்பாய்லர் வண்டியோட வந்துருமா, இதில் அடிஷனலாக போட்டிருக்காங்களா? எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க சார், வண்டி கூட வராது, எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க உங்களுக்கு. பரவாயில்ல, பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரைக்கும் வேகனாரில் பழைய மாடல் நல்லா உங்களுக்கு ஸ்பேஸோடு வரும். டயர்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 80-90% இருக்கும். 20,000 தான் ஓட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் சும்மா 12 இருக்குது. அப்படியே நம்ம வந்தோம்னா நமக்கு பிடிச்ச கலரில் நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க வேகனார். இந்த மாதிரி நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். பரவாயில்லைங்க, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு யூஸ்டு கார் மார்க்கெட்ஸில் வராது வண்டிகள். அது லேட்டஸ்ட் மாடல் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக எடுத்து வச்சுருக்கீங்க. இது நமக்கு என்ன பட்ஜெட் ரேஞ்சிலிருந்து நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ புதுசு உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா 7.8 7.9 வரும். விஎக்ஸ்ஐ 1 liter. ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணியிருக்காது 5.6 கோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஆஸ் யூஷுவல் தான், 100% வரைக்கும் நான் பண்ணித்தரேன். உங்கள் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நான் மேக்ஸிமம் லிமிட்டில் பண்ணி கொடுத்தேன். ஓகே, அதே மாதிரி லோன் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களே செக் பண்ணிக்கலாம். ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆப்லேயே உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு டீடெயில்ஸ் கொடுத்தீங்கனாலே ப்ரீ அப்ரூவலில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே பாலாஜி, அடுத்தது பார்க்கலாங்களா? ஆ, அடுத்து பார்த்துடலாம். கொஞ்சம் லோ அண்ட் செக்மெண்ட் பட்ஜெட் கம்மியாக பார்க்குறவங்களுக்கு 2011 உங்களுக்கு வேகனார். 2 ஓனர் ரெஜிஸ்டர்டு, வண்டி வெறும் 70,000 km தான் ஓடி இருக்கு. கோயம்புத்தூர் லோக்கல் நம்பர் உங்களுக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா டயர்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷன்ஸில் இருக்கும். வெளியில் எடுத்து பார்த்துலங்களா? ஆ, எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2011 வேகனார். கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேட்குறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள், ஒரு 4 பேர் 5 பேர் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ், மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லோக்கல் ரெஜிஸ்டர்டு வண்டி தான். 2 owner 70,000 தான் ஓடி இருக்குது கிலோமீட்டர்ஸ். டயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு 50-60% கிட்ட இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே மாற்ற மாதிரி இருக்காது, எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்லா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்மகிட்ட எடுக்கிறதுல உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த வண்டியுமே நீங்கள் எடுத்தோன்னா எதனா சர்வீஸ் பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆயில் சர்வீஸ் கூட நம்ம பண்ணி தான் வச்சிருப்போம் உங்களுக்கு. 6 months அப்படி இல்லாட்டி 10,000 km அப்புறமா ஷோரூம்லேயே கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த வண்டியில் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க உள்ள. ஆ, எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு, பயனியர்லேயே டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. இது விஎக்ஸ்ஐ வேரியன்ட். ஆ, விஎக்ஸ்ஐ உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ், ஹீட்டர் லைன்ஸ் எல்லாமே வண்டி கூடயே வந்துடும் உங்களுக்கு. சென்ட்ரல் லாக்கு ரிமோட்லேயே வந்துடும் உங்களுக்கு. 4 doors பவர் விண்டோஸ் தான், 4 பவர் விண்டோஸில் வந்துடும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கம்மி பிகினராக இருக்கவங்க வந்து லேடிஸ் ஃபஸ்ட் டைம் வந்து டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். வண்டியுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. ஒரு 2-wheeler வச்சுருக்கீங்களா, அதோட மெயின்டெனன்ஸ் தான் வண்டி. அதேமாதிரி எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வர லோக்கல் வண்டி வண்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்மகிட்டே கொடுத்தாலும் CARS24 நல்ல ரேட்டுக்கு பை பேக் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி CARS24 இல்லை, மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே கொடுத்தீங்கனாலும் ரீசேல் வேல்யூ இருக்கும். வேகனார் பொறுத்த வரைக்கும் சுசுகியில் வேகனார், ஆல்டோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும். நீங்கள் இப்போ எடுத்த ஒரு 2-3 ஓட்டிட்டு ஒரு 10,000-20,000 km ஓட்டிட்டு கொடுக்குறீங்கனாலும் உங்களுக்கு பெருசாக வேல்யூ அடி வாங்காது. ஓ, அதனால தான் வந்து CARS24 வந்து இவ்வளோ வேகனார் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்துட்டு வண்டி சேல் ஆகிடும், வண்டி உங்களுக்கு போயிடும். நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா வேகனார்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆமாம், லாஸ்ட் டைம் பார்த்த கலெக்ஷன்ஸ் கூட இப்போ இல்லை, புதுசாக நிறைய இருக்காது. இப்போ இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2-3 தான் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம லைவ் சேல் ஆப்பில் வரும்போது வண்டி மேக்ஸிமம் ஒரு 1 week போயிடும். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க வேகனாரும் பார்த்தீங்கன்னா. சூப்பர். அதுவும் இதெல்லாம் லோ அண்ட் பட்ஜெட்டுங்கும் போது வண்டி அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. பார்க்குறவங்க யாருக்கு பிடிக்குதோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு புக்கிங் பண்ணிக்கோங்க. நேரில் வந்து பார்த்துட்டு ஓகேண்ணா நான் உங்களுக்கு கையோடய முடிச்சு கொடுத்தேன். N38BF6077. இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருங்க? ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே மார்க்கெட் ரேட்டெல்லாம் 3.5-3.5 போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம கோட் பண்ணியிருக்க 2.6 தான் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹுண்டாய் இயான். உங்களுக்கு 2016 மாடல், சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் ரெஜிஸ்டர்டு. உங்களுக்கு வண்டி வெறும் 30,000 km தான் ஓட்டியிருக்காங்க. அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா உங்களுக்கு சென்டர் லாக்ஸ் 30,000 ஓடி இருக்கா? அவ்வளோதான் ஓடி இருக்கு, 30,000 தான் ஓட்டியிருக்காங்க. ஃபுல் ஷோரூம் சர்வீஸ்டு, சந்திரா ஹுண்டாயில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, வண்டி நம்பர் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயான்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 இயான் இருக்குது உங்களுக்கு. செலேரியோஸ் இருக்கும், செலேரியோ ஆட்டோமேட்டிக் செலேரியோஸ் இருக்கும், மேனுவல் செலேரியோஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி ஐட்டம், ஆல்டோ K10, ஆல்டோ 800லாம் பார்த்தீங்கன்னா 2013 நாங்கள் 18-19 வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது. ஸோ இந்த இங்கே இருக்கிற எல்லா வண்டியுமே நம்ம இந்த ஆப்பில் லிஸ்ட் பண்ணியிருப்போம். பட்ஜெட்ஸு, உங்களுக்கு என்னென்ன வண்டி மாடலு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனை ஓனர், எல்லா டீட்டெயில்ஸுமே ஆப்பில் மென்ஷன் ஆகிருக்கும். இன்னொன்று என்னென்ன வந்துட்டு முக்கியமாக அந்த ஸ்க்ராச் ஆனால் கூட அதில் மென்ஷன் உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் கீழே இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னு ஒரு காலம் இருக்கும்.
ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஒரு டென்ட் இருக்குன்னா கூட நம்ம அது ஆப்லேயே மென்ஷன் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஓகே, அதுவும் அப் டு டேட் இருக்கும் எல்லாமே. எல்லாமே இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. வண்டியில் ஏதாவது ஒர்க் ஆகலை லைக் அந்த நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலுமே அது வந்து நீங்கள் எடுத்தோன்னு சர்வீஸ் பண்ணால் தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இம்பர்ஃபெக்ஷனாக இருக்காது. சும்மா நார்மல் வேர் அண்ட் டேர்ல ஆகிற ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் இந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ இந்த இயோனில் வந்து இந்த இடத்துல கார்னரில் இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் வந்துடும், இதுவுமே மென்ஷன் ஆகிருக்கும் ஆப்லேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஓகேங்க, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கு, ஆடியோ சிஸ்டம்மு, அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸு எல்லாமே போட்டிருக்கிறாங்க எக்ஸ்ட்ராவாக. ஓகே, வண்டி சூப்பராக இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்என்லேருந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. வண்டி ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு, நல்லா காம்பாக்டாக இருக்கும், நல்லா ஒரு சிட்டி டிரைவுக்கு. மைலேஜும் பார்த்தீங்கன்னா 20+ வரைக்கும் கொடுக்கும் உங்களுக்கு சிட்டி டிரைவிங்குள்ளேயே. அகைன் இதுவுமே வந்துட்டு பிகினருக்கோ இல்லை வந்துட்டு லேடிஸ் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே ஒரே மாடல்லையும் உங்களுக்கு ஷோரூம் மாதிரி கலர் கலராக வச்சிருப்போம். அதுதான் ஹைலைட்டிங்கு. அதுவுமே எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் கண்டிஷனில் தான் இருக்கும். லைக் 30,000 km ஒன்று, 40,000 km ஒன்று, அந்த மாதிரி வண்டிகள் தான் அதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே பாலாஜி, ஸோ இதெல்லாம் என்ன இப்போ ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருந்துருக்குங்க? அதாவது இந்த வண்டி நம்ம கோட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 3 lakhs கோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன். எவ்வளோ ஓனர் சொன்னீங்க? ஒரே ஓனர், ஒரே சிங்கிள் ஓனர் வண்டி. கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கலரும் சூப்பராக இருக்கும். ஆமாம், டயர்ஸும் பார்த்தீங்கன்னா டயருமே எல்லாமே புது டயர் போட்டிருக்காங்க, பிஸ்டோன் போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போதைக்கு நீங்கள் எடுத்த எதுவும் மாற்ற மாதிரி இருக்காது, அப்படியே ஓட்டிக்கலாம். ஆயில் சர்வீஸ் மூலம் கொண்டு நான் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஓகே பாலாஜி, ஆல்ரெடி வெயிலில் உங்களை வந்துட்டு காய விட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தலைமை வடிவேல் சார் சொல்கிற மாதிரி ஒரு சாம்பிள் பார்த்துருவோம் அப்படியே. ஓகே, அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டிக்கு பேர் போன வண்டி டாட்டா டியாகோ. உங்களுக்கு இது டியாகோலே என்ஆர்ஜி லிமிடெட் எடிஷன் வண்டி, 2019 மாடலுங்க. ரெண்டு ஓனர், வெறும் 25,000 km தான் ஓடி இருக்கு, 26,120 km தான் ஓடி இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனும் இது லோக்கல் வண்டி தான் உங்களுக்கு. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ஒன்று வண்டி கூட வந்த டயர்ஸ், எதுவுமே சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த மீட்டர் டேம்பர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ செகண்ட் செட் ஆஃப் டயர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வண்டி 40,000 மேலே ஓடி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இல்லை, எக்ஸ்ட்ரா சீட் கவர்ஸு, உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இதெல்லாமே வண்டி கூடயே வர்றது உங்களுக்கு. சென்ட்ரல் ஆக் வண்டிலேயே வந்துடும். சீட் கவர் சூப்பராக போட்டிருக்காங்களே, அழகாக இருக்குது. இந்த ப்ரௌன் உங்களுக்கு டேன் கலர், பிஎம்டபிள்யூ டேனில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. இது ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக்கு, 4 பவர் விண்டோ வந்துடும். செட் எல்லாமே உங்களுக்கு வண்டி கூடயே வரும், ப்ளூடூத் ஆப்ஷன்ஸோடு வந்துடும், ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு எல்லாமே இருக்கும். ஏர் பேக், டூல் ஏர் பேக் வந்து டூல் ஏர் பேக் வந்துடும் வண்டியில். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஏர் பேக்கே வண்டி இல்லை, வண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 star ரேட்டிங். ஆமாம், இப்போலாம் வந்துட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே 4.5 star 5 star ரேட்டிங் தான் உங்களுக்கு. டியாகோலையுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு வண்டி அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் இதில் அப்படியே அந்த லைனில் பார்த்தீங்கனாலே தெரியும். மொத்தம் 5-6 டியாகோ நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு. லேட்டஸ்ட் வண்டியிலேருந்து எல்லாமே இருக்கும், அதெல்லாம் 2022 மாடல் உங்களுக்கு. இந்த ரெட்டுங்களா? ஆமாங்க, அதே மாதிரி அது வந்து சிஎன்ஜி என்டோஸ்டு, டாட்டாலேயே சிஎன்ஜி என்டோஸ்டு, கம்பெனி ஃபிட்டடு. ஆமாங்க, சூப்பர் போங்க. ஃபுல் ஆப்ஷன் எக்ஸட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியண்ட்டு, 2022 கோயம்புத்தூர் நம்பரு, சிங்கிள் ஓனர், 20,000 km தான் ஓடி இருக்கு. ஓகே, பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம், நீங்கள் அதில் ஒருக்கா வெரிஃபை பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ பாலாஜி சொன்ன மாதிரி டியாகோலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ், கலர்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியாகவே இருக்குது. சூப்பர், மோஸ்ட்லி லோக்கல் ரெஜிஸ்டர்ட் வண்டி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, அடுத்த சாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டியாகோலேயே இன்னொரு வண்டி பார்த்துருவோம். இந்த டியாகோ பார்த்தீங்கன்னா 2018, ஒரே ஓனர், 60,000 தான் ஓடி இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வேரியண்ட் உங்களுக்கு எக்ஸட், வண்டிலேயே அலாய் வீல், உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸு, டுவல் ஏர் பேக்கு, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ரிவர்ஸில் லைக் வைப்பர்ஸ் வித் ஹீட்டர் லைன்ஸோடு வரும் வண்டியில். சூப்பருங்க, நல்ல கலரும் கூட. இது புதுசு பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா 7.8, எக்ஸட் ப்ளஸ்லாம் போகிறீங்கன்னா 7.8 கிட்ட வந்துடும். நம்ம இது கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.8 தான் கோட்டே பண்ணியிருக்கோம். ஒரே ஓனர், உங்களுக்கு வெறும் 60,000 km, எல்லாமே ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இதுக்கு நமக்கு ஃபினான்ஸ் எவ்வளோ கிடைக்குங்க? ஃபினான்ஸ் உங்களுக்கு 100% வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பருங்க, பரவாயில்லையே. எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு 100% வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அக்கௌண்ட்டில் சேலரி வாங்கிட்டு ஓரளவுக்கு நல்ல ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அப்ரூவல் தான் உங்களுக்கு. 24, இப்போ நீங்கள் வண்டி இந்த வண்டி பார்க்குறீங்க, உங்களுக்கு வண்டி ஓகேனா நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி வண்டி ரிசர்வ் பண்ணணும். ரிசர்வ் பண்ணதுல இருந்து நான் ஒரு 2 hours 3 hoursல உங்களுக்கு இவ்வளோ ஃபினான்ஸ் பண்ண முடியும், இவ்வளோ டவுன் பேமெண்ட்டுங்கிறத சொல்லிடுவேன்.
சூப்பருங்க, செம்ம ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் சொல்கிறதே ஸ்பீடாக இருக்குது, ப்ராசஸிங் அதோட ஸ்பீடாக இருக்கு முடியும். உங்களுக்கு பஜாஜ் இல்லாட்டி பூனாவாலா இதில் தான் நம்ம டைரக்ட் டைஅப்ஸ் உங்களுக்கு. ஓகே, பஜாஜ்லலாம் ஆல்ரெடி லோன் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, கிளியர் ட்ராக்கோட க்ளோஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உடனடியாக இன்ஸ்டன்ட் அப்ரூவல் ஆகிடும். 24 hours நீங்கள் டெலிவரியாக எடுத்துக்கலாம் வண்டி. இது பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே அதே மாதிரி தான், எல்லாமே அதே தான், சேம் தான். நீங்கள் ஃபுல் ஆப்ஷன்ஸில் போகும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கும் வண்டியில். புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கும் ஃபுல் ஆப்ஷனுக்கும் வேறு டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 2.5 to 3 lakhs இருக்கும். பஜாஜ் TN47 எந்த ஒரு இதுவுமே லோக்கல் வண்டி தான், உங்களுக்கு கரூர் ரெஜிஸ்டர்டு தான். உங்களுக்கு இந்த கோஸ்டல் சைடு இதெல்லாம் கிடையாது, அந்த பாடியில் ரஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணவே வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே நாங்களே பார்த்து தான் எடுப்போம். 140 செக் பாயிண்ட் பண்ணி வண்டி 6 இன்ஸ்பெக்ஷன் போகும், அதில் அப்ரூவ் ஆனால் தான் வண்டி நம்மகிட்ட இங்கே சேல்ஸ்க்கே வரும். பஜாஜ் எடுத்துங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் பலினோ, உங்களுக்கு 2020 மாடல் லேட்டஸ்ட் வண்டி. உங்களுக்கு சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 15,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருக்காங்க ஒரே ஓனர். பெயிண்ட் குவாலிட்டி பார்த்தாலே தெரியுது யூசேஜ் அதிகமாக இல்லை அப்படின்னு. புது வண்டி உங்களுக்கு அப்படியே, இந்த பெயிண்ட்லாம் அவ்வளோ சாதாரணமாக மெயின்டைன் பண்ணிட முடியாது. ஆக்சுவலாக யூசேஜ்லேயே இல்லை வண்டி, உங்களுக்கு வெறும் 15,000 தான் ஓட்டியிருக்காங்க. அது மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீட்டா வேரியன்ட், டாப் எண்டுக்கு ஒரு வேரியண்ட் கம்மி. பார்க்கிங் கேமரா, சென்சார்ஸு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, ஏர் பேக்கு எல்லாமே வண்டிலே வந்துடும். அடிஷ்னலாக உங்களுக்கு மாருதி சுசுக்கியோட ஒரிஜினல் சீட் கவர் பலினோடதே போட்டிருக்காங்க. ஓ, ஜெனின் கவர்ஸ் இதெல்லாம். ஆமாம், இது எல்லாமே மாருதி சுசுக்கிலே வர்றது. நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க, கீழே கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் மேட்டும் போட்டிருக்காங்க. டிரைவும் போய் பார்ப்போம் இந்த வண்டியில், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னங்கிறது. எல்லாம் யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, புதுசாக அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குது, சூப்பருங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்துட்டு வெளியே கிடைக்காது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம். அப்படியே கிடைச்சாலும் ஒரு சாதாரணம் 50,000 மேலே ஓடி இருக்கும், கண்டிப்பாக ஓட்டிடுவாங்க. இதெல்லாம் மைலேஜாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி டிரைவிங்க்கு 16-17 வரைக்கும் கொடுக்கும். ஹைவேஸில் நீங்கள் 20+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளோ பெரிய வண்டியை. உங்களுக்கு மாருதி சுசுக்கியில் அதான் அட்வான்டேஜ், மெயின்டெனன்ஸும் கம்மி, மைலேஜும் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரீசேல், ரீசேல் வேல்யூ அப்படியே இருக்கும். அல்டிமேட் அதுதானே தேவை, கண்டிப்பாக. என்னன்னா நீங்கள் புதுசு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் நல்லா அடி வாங்கும். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்கள் புதுசு கிட்டத்தட்ட 12.5 lakhs என்னமோ வருது ஆன் ரோடு உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்துடும். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வேரியண்ட் இருக்குது உங்களுக்கு, சிக்மா, டெல்டா, ஜீட்டா, ஆல்ஃபான்னு சொல்லிட்டு. இது வந்து ஜீட்டா வேரியண்ட் உங்களுக்கு. ஓகே, பேசிக்கே உங்களுக்கு ஆன் ரோடு வந்து 7.8 கிட்ட வருது. இதுக்கடுத்து டெல்டான்னு ஒரு சிக்மா, அதுக்கடுத்து டெல்டா, அதுக்கப்புறம் ஜீட்டா. இது ஜீட்டா வேரியண்ட். இப்போ இது அலாய்வியில் எல்லாமே வண்டி கூடயே வரும், நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே போட வேண்டியதில்லை. ஓகே பாலாஜி, அப்படியே ஒரு சின்ன ரேங்க் போட்டுக்கலாமா, டெஸ்ட்ரைவ் போய் பார்த்துருவோம். ஓகே, இதில் டாப் எண்ட் அந்த உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனில் போகும்போது இது அட்வான்டேஜ், அது கீ எல்லாம் இருக்காது உங்களுக்கு, வெறும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். அதே மாதிரி வண்டி கூடயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டச் ஸ்க்ரீன் செட், ஒரிஜினல் மாருதி சுசுகியோடதே வந்துடும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் வண்டிலேயே இருக்கும். அடிஷனல் அட்வான்டேஜஸ்னு இதுதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் எல்லாமே வந்துட்டு வந்து உங்களுக்கு இந்த டாப் எண்டில் மட்டுமே வண்டி கூடயே வருது. அதுவும் இருக்கிறதே தெரியல பாருங்க, ட்விட்டர் இருக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த ஓஇ ஃபிட்டிங்கும் உங்களுக்கு அதான் அட்வான்டேஜுங்க சார். எப்போவுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறீங்கன்னா அதோட குவாலிட்டி உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அதோட லைஃபும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வண்டி கூடயே வர ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷன்லேயே இருக்கும். லோ ஃபியூல் கூட அதிலே காமிச்சிருது, எல்லாமே இதுலேயே வந்துடும். மேப்லேருந்து எல்லாமே நீங்கள் இப்போ இந்த ஃபோனில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக கூகுள் மேப்லேருந்து எல்லாமே அதிலே வந்துடும். ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளேயோட வண்டி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வண்டி உள்ள நேரம் என்ன மொட்டை வெயிலுன்றது நம்மளே பார்த்தோம். பட் வண்டி எடுத்து ஜஸ்ட் இப்போ ஒரு 2-3 seconds தான் ஆச்சு, ஏசி போகிறோம், அப்படியே கூலிங் வந்துடும். இதுக்கும் வெறும் 2 points தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் காட்டணும்னா இதுலேயே ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் நம்ம இதுக்குள்ளே உங்களுக்கு சிட்டிக்குள்ளே லைக் இதுக்குள்ளேயே 2-3 gears தான் மாற்றி ஓட்டியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூவல் எக்கானமி பார்த்தீங்கன்னா 17 காட்டும். அதுதானே 17 கொடுக்கும். இந்த நம்ம ஹைவேஸ்லாம் போனோம், ஆவரேஜ் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா 20-22 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். நல்ல எக்கானமி தான் எல்லாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3M போட்டிருக்காங்க சன் ஃபிலிம்ஸ். ஓ, சன் ஃபிலிம்லாம் இதெல்லாம் அடிஷ்னல் உங்களுக்கு போடுறது. இதெல்லாம் எடுத்து நீங்கள் புது வண்டி எடுத்தாலுமே இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடணும். நம்ம உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் இந்த யூஸ்டு கார்ஸில் எடுக்கும்போது அவங்களே எல்லா வேலையுமே பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் எதுவுமே எடுத்து பண்ண வேண்டியது இருக்காது. பேசாமல் இப்படியே கூட ரிவ்யூ பண்ண மாட்டேங்குது, நல்லது மண் வெயிலில் மண்டை காஞ்சி பண்ணுறது எல்லாம் ஏசியில் உட்காந்துருக்கு ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு அதான், இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தாங்க சார். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஹெட்லாம்ஸ், ரியர் வியூ மிரர் வரும். ஓகே, இது எப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஹை பீம் போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ணு கூசும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவே டிம் பண்ணி கொடுக்கும். பாலாஜி நைட் டைம் ஆனால் வந்துட்டு ஓட்டவே முடியாது, ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் இந்த டாப் எண்டு அந்த மாதிரி போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, புது வண்டியே இந்த விலையில் கிடைக்குதுப்பா, 7 lakh rupees புது வண்டியே எடுத்துக்கலாம்ப்பான்லாம் கேட்குறாங்க. பட் ஒன்றும் இல்லை, இந்த செட்டு இந்த ஒரிஜினல் மாருதி சுசுக்கியோட செட்டு மட்டும் நீங்கள் தனியாக வெளியே போடணும் அப்படின்னா ஓகே 30,000 rupees வரும். அதே மாதிரி அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வண்டி கூட வர மாருதி சுசுக்கி ஒரிஜினல் அலாய் வீல்ஸ், அலாய் வீல்ஸ் மட்டும் 40,000-50,000 rupees வரும்.
இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்னன்னா பேசிக்ல இதெல்லாம் எந்த ஆப்ஷன்ஸுமே இருக்காது, மியூசிக் சிஸ்டம் கூட வராது. ஆமாம், பேசிக்கான அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் வண்டியில். அதுவுமே இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2019-20 மேலே தான் வந்துட்டு பேசிக் மாடல்லேயே இந்த ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்து கம்பல்சரி கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏர் பேக் ஏபிஎஸ் கூட இருக்காது வண்டியில் பேசிக்கில். ஸோ வெறும் வண்டி மட்டும் ஒரு இன்ஜினியர். ஆமாம், ஓகே ஓகே, பரவாயில்ல. பொறுத்த வரைக்கும் அதான் டாப் எண்ட் எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம தனியாக ஃபிட் பண்ணாலும் இதனோட அந்த ஓஇ ஃபிட் வராது, வராது உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டியில் வரதோட வராது. அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இதெல்லாமே காலிங் கண்ட்ரோல்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ரிவர்ஸ் கேமராவும் வண்டியிலே வந்துடும், பார்க்கிங் சென்சார்ஸும் வண்டியில் இருக்கும். இது வந்து ரியர் உங்களுக்கு ஹீட்டர் லைன்ஸு, ஃப்ரண்ட்டுக்கு எல்லாமே இது வண்டியிலேயே வந்துடும், நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த ஃபுல் ஆப்ஷனில் ஓட்டினா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும், லைக் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வண்டியிலேயே. எனக்கு தெரிஞ்சு எனக்கு முக்கியமாக இந்த ஏசி தான் செம்மையாக இருக்குது, போட்டு கூலிங் உட்காந்தோன்னா ஆன் பண்ணோன்னா செம்ம சில்லுன்றது. ஏன்னா இது உங்களுக்கு வெறும் 15,000 kilometers தான் ஓடி இருக்கு வண்டி, இப்போ எடுத்து பொது வண்டி அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்தது என்னென்னா இப்போ இறங்கணும், அடுத்த வண்டி வேறு பார்க்க போகணும். வாங்க 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 பார்ப்போம், பார்த்துருவோம். ஆ, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹுண்டாய் பிராண்டு பார்த்துருவோம். ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாடல்ஸ் நம்மகிட்ட இப்போதைக்கு லைவில் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா i10, i20, Elite i20, Latest i20, அதே மாதிரி சாண்ட்ரோஸு, கிராண்ட் i10, இந்த மாதிரி எல்லா மாடல்ஸுமே வச்சுருப்போம். ஷோரூமில் கூட இப்போ ஒரு சில மாடல்ஸ் நிறுத்திட்டானுங்க. முக்கியமாக ஈயான் விட்டுட்டீங்களே. ஆ, ஈயான் ஹுண்டாயில் ஈயானும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி கிராண்ட் i10 நியாஸ், உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷனு. இதில் மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆஸ்டா ஃபுல் ஆப்ஷன் வேரியன்ட்டு. கோயம்புத்தூர் நம்பர் 2 owner வெறும் 21,000 kilometers தான் ஓட்டியிருக்காங்க. 2019 மாடல் உங்களுக்கு. இதில் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் ப்ரொஜெக்டரில் வர்றது, ஹெட் லேம்ப்ஸ் ப்ரொஜெக்டரில் வந்துடும், அலாய் வீல்ஸ் வண்டி கூடயே வந்துடும். டயர்ஸும் பார்த்தீங்கன்னா 20,000 ஓடின டயர்ஸ் தான், இன்னொரு 20,000 உங்களுக்கு ஓடும். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டச் ஸ்க்ரீன் செட்டு, எல்லாமே வண்டி கூடயே வந்துடும். புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் செட்டு, இது ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளேயோட வண்டியில் வரும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு வரும் வண்டியிலேயே. ஓ, ஒயர்லெஸ் சார்ஜிங். இது ஆஸ்டாவில் போகும்போது உங்களுக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, ரெண்டு ஏர் பேகு, எல்லாமே வண்டி கூடயே இருக்கும். இந்த பேட்டர்னே சூப்பராக இருக்கு இந்த இடத்துல. ஆமாம், அது அவங்க டிசைன்ஸ் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாலும் இந்த டிசைன் நல்லாயிருக்கும். ஏசி வெண்ட்டில் ஏஎம்ஜியில் வர மாதிரி இருக்குது. ஆமாம், உங்களுக்கு ஆக்சுவலி இது ஓப்பன் க்ளோஸுமே இதுலேயே நீங்கள் ஓப்பன் க்ளோஸும் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டிசைனு, நல்ல ஒரு காம்பாக்டான வெஹிக்கிளாக வந்துட்டு இவ்வளோ ஃபீச்சர் பண்ணுறது தான் வந்துட்டு ஹுண்டாயில் மட்டும் தான் பண்ண முடியும் இதெல்லாம். ஹுண்டாயில் மட்டும்தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. நாலும் பவர் விண்டோ, அடிஷ்னல் உங்களுக்கு சீட் கவர்ஸு, உங்களுக்கு ஃப்ளோர் மேட்டை எல்லாமே போட்டிருக்காங்க. சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த டோர் வைஸ்லேருந்து எல்லாம். பூட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. இதுவுமே புது டயர் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே பிராண்ட் நியூ அப்படியே இருக்கும் ஹுண்டாயோடது. எல்லாம் இந்த அடிஷ்னல் ஆப்ஷன்ஸில் போகும்போது தான் உங்களுக்கு இந்த ரியர் வைப்பர்ஸு, ரியர் ஹீட்டர் லைன்ஸு, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் எல்லாமே வண்டி கூடயே வரும். மெயினாக என்னென்னா ஓஇ ஃபிட்டிங் எல்லாமே வண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்கும். இப்போ புதுக்காரில், புதுக்கார் ஷோரூமில் கூட நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த 7 நாளில் திருப்பி கொடுக்குற இந்த கதையெல்லாம் இருக்குது. பாலாஜி அதை ஒன்றும் சொல்லி தான் பாலாஜி பயங்கரமாக மாஸ்டர் பீஸ் பண்ணுறீங்க நீங்கள். என்னென்னா நம்ம வண்டிக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு தரமாக இருக்கும், அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கே இருக்கும். ஒன்ஸ் எங்களுக்கே தைரியம் இருக்கும், நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தீங்கன்னா திரும்பலாம் கொடுக்க மாட்டோம். கொடுங்க, அதான் நானும் யோசிச்சு பார்த்து யார் அப்படி கொடுப்பாங்க, ஒரு சின்ன இதே ஹெட்லைட் பல்ப் போயிடுச்சுனா கூட யாராவது திரும்ப கொடுப்பாங்களா? அது கூட நான் வாரண்டியில் பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு, நீங்கள் அதில் அந்த கம்ப்ளைண்ட்டு கூட நம்மக்கிட்ட வராது, அதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். சூப்பர் பாலாஜி. என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது இந்த i10 இந்த நியாஸ்லாம்? நியாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது 6.8 கோட் பண்ணியிருக்கோம். புதுசு வந்துட்டு உங்களுக்கு 11 rupees கிட்ட வருது. நம்ம 6.8 2019 2 owner 20,000 kilometers தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு நம்மக்கிட்ட அப்ரூவ் ஆனாலே 90-95% தான் அப்ரூவ் ஆகும் ஃபினான்ஸ். பரவாயில்ல, அதாவது மினிமம் அப்ரூவலே நம்ம 90-95% தான் பண்ணுவோம். சூப்பருங்க. அதே மாதிரி 100%ங்கிறது இன்னும் ஹெல்த்தி ப்ரொஃபைல் இருக்குன்னா 100% பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது இந்த வீடியோவில், அதாவது ஹேஷ்பேக்கில் பார்க்க போகிற வீடியோவில் லாஸ்ட்டாக பட் நாட் த லீஸ்ட்னு சொல்லலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இதுக்கு அடுத்ததே இன்னொரு வீடியோ வரும், அதில் வந்து நம்ம செடான் செக்மெண்ட் அண்ட் எஸ்யூவி இது எல்லாமே பார்ப்போம். அதுவுமே நிறைய புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது 2017 ரொம்ப டிமாண்டட் மாடல் உங்களுக்கு. i20 ஆக்டிவ் ஃபுல் ஆப்ஷன் வேரியண்ட்டு, 2 owner உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 தான் ஓடி இருக்கு. இது வண்டி கூட உங்களுக்கு சேம் அலாய் வீல், ப்ரொஜெக்டட் ஹெட் லேம்ப்ஸு, ஃபாக் லேம்ப்ஸு, சென்டர் லாக் ரிமோட்டில் வந்துடும் உங்களுக்கு, உள்ள டச் ஸ்க்ரீன் செட்டு, நேவிகேஷன் மேப்போடு வரும். அந்த அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸு இதெல்லாம், அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெதர் சீட் கவர்ஸு, உங்களுக்கு ஃப்ளோர் மேட் எல்லாமே வண்டி கூட எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து எதுவுமே போட வேண்டியது இருக்காது. சீட் கவர்ஸ்லாம் பார்த்தா வண்டியோட ஒரிஜினல் மாதிரி, ஒரிஜினல் மாதிரியே போட்டிருப்பாங்க. இது உங்களுக்கு லெதரில் அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது, நல்லா. அது ரெகுலர் i20 இது கொஞ்சம் உங்களுக்கு வண்டி பெருசாக இருக்கும், லைக்
எக்ஸ்ட்ரா பாடி கிட்ஸ் எல்லாமே வண்டி கூடவே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாடிங் எல்லாமே வண்டி கூட வராது. நார்மல் எலைட் i20 இது வராது, இது ஆக்டிவ் i20 உங்களுக்கு. சீட்ஸ் முக்கியமாக நல்லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதோட பூட் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி வந்து TN28 எந்த ஊருங்க? இது நாமக்கல் ரெஜிஸ்டர்டுங்க உங்களுக்கு வண்டி. நாமக்கல் எல்லாமே லோக்கல் தான் உங்களுக்கு. இந்த கோஸ்டல் ஏரியா சைடில் இருக்கிற வண்டிகை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் வண்டிகளாக எடுப்போம், சென்னை வண்டியாக இருந்தாலும். என்னென்னா சென்னையிலேயே மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷம் ஒன்று மாதிரி அந்த மாதிரி தான் எடுப்போம். அப்படியே சென்னை வண்டி கிடைச்சாலும் அவங்க அங்கே சென்னை பிரான்ச்சில் தான், சென்னை பிரான்ச்லேயே நம்ம சேல் பண்ணுவோம். சென்னை பிரான்ச்லேயுமே உங்களுக்கு நம்ம வண்டி இருக்கும். ஓகேங்க. ஓகேங்க பாலாஜி. ஓகே. மண்டை இது வெயிலில் வந்து மண்டையை வந்து புழக்க வச்சுட்டேன். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பாருங்கள். இன்னும் நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு, செடான்ஸு அண்டு எஸ்யூவி செக்மெண்ட் எல்லாமே வண்டி இருக்குது. ப்ரீமியம் செக்மெண்ட்டும் இருக்குது, உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயும் வண்டிகள் இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்னா உங்களுக்கு ரொம்ப ஓல்டு மாடல் வண்டிகள் இருக்காது. லைக் இந்த 1 லட்சம் ரூபா பட்ஜெட்டு 1.5 இந்த மாதிரி வண்டிகள் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு நான் இப்போ வண்டிக்கு ஒரு வருஷம் நான் வாரண்டி தரேன்னா வண்டி அந்த கண்டிஷனில் இருக்கணும். அந்த கண்டிஷனில் நீங்கள் வண்டிக்கு கண்டிப்பாக போகும்போதே பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபா பட்ஜெட் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து இந்த எஃப்சி எல்லாம் உடனே காட்டணும் அந்த மாதிரி வண்டிகள்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு அதனால தான் பட்ஜெட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2.5 லட்சம் ஸ்டார்ட்டே ஆகும். பட்ஜெட் ஹை எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 20 லட்சம் ரூபா 25 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்கும். எல்லா ப்ராண்ட்லேயும் எல்லா மாடல்ஸும் அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 2.5 லட்சம் ரூபா வண்டிக்கு ஒரு வாரண்டி, 20 லட்சம் ரூபா ஒரு வண்டிக்கு ஒரு வாரண்டி அப்படியெல்லாம் கிடையாது. 2.5 லட்சம் ரூபா வண்டியில், 20 லட்சம் ரூபா வண்டியில், 20 லட்சம் ரூபா வண்டியில் என்னென்ன பார்ட்ஸ் நான் கவர் பண்ணி கொடுக்குறனோ அதே பார்ட்ஸை நான் உங்களுக்கு வந்துட்டு 2015 வண்டியில் கூட நான் கவர் பண்ணி கொடுப்பேன். அதுதான் மேஜர் அட்வான்டேஜ் உங்களுக்கு. சில பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வண்டிகளுக்கு இந்தந்த பார்ட்ஸ் கவர் ஆகும், சில வண்டிகளுக்கு இந்தந்த பார்ட்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட அந்த கதையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டிக்கு என்னென்ன பார்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுறோமோ, இப்போ ஒரு 60,000 ஓடி இருக்குன்னா அதே பார்ட்ஸ் அந்த வண்டிக்கும் கவர் பண்ணுவோம். சூப்பர். அதான் லேட்டஸ்ட் மாடலுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, எல்லா மாடலுக்கும் கொடுக்கணும். அதுதான் எல்லா மாடலுக்கும் அந்த வாரண்டி கொடுத்துருவோம் நம்ம. அதே மாதிரி எல்லா மாடலுக்கும் அந்த 7 டேஸ் பைபேக் ஆப்ஷனும் இருக்கும். அதுதான் அல்டிமேட்டே கொடுக்காதது நம்ம கொடுக்குறோம். வேற எங்கேயுமே கொடுக்காது. நீங்க சொன்ன மாதிரி பிராண்ட் நியூ ஷோரூம்ல கூட அது கிடையாது. ஆமா, நீங்க ஷோரூம்லயே புது வண்டி எடுத்தாலும் திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், உள்ளே வர மாட்டாங்க. நம்ம கிட்ட உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். சூப்பர் பாலாஜி. ஓகே பாலாஜி, எப்பயும் போல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்கொயரி பண்ணுவாங்க. வர சொல்லுங்க, நல்ல வண்டியா பார்த்து கொடுக்குறேன். நானே பர்சனலா தேடி நல்ல வண்டியா எடுத்து கொடுக்குறேன். சூப்பர் சூப்பர், கண்டிப்பா. போன் கால்ஸும் அதே மாதிரிதான், தினமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 கால்ஸ் வருது. அட்டன் பண்ணலன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டுருவாங்க. அப்படிலாம் வாட்ஸ்அப் பண்ணா ஓகே. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ அந்த வண்டிக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருங்க. அப்படி இன்கேஸ் அதுலயே ரிப்ளை வரல, கண்டிப்பா ரிப்ளை வந்துடும். வரல அப்படின்னா நீங்களே CARS24 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னா பிளே ஆப் ஸ்டோரில் இருக்கும், கூகுளில் பிளே ஸ்டோரில் இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷன் கொடுங்க. வியூ ஆல் கார்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வண்டி கிட்டே இருக்குது. அந்த 80 வண்டியுமே உங்களுக்கு ஆப்லேயே காட்டிடும். எல்லா ஃபோட்டோஸும் ஆப்லேயே இருக்கும். எத்தனை கிலோமீட்டர், எத்தனை ஓனர், வண்டியில் எங்கே ஸ்க்ராச் இருக்குது, டென்ட் இருக்குங்கிற முதற்கொண்டு ஆப்லேயே நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் யாருக்குமே இங்கே கூப்பிட்டு கேட்டு தான் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆப்லேயே நீங்களே எல்லாமே பார்த்துக்கலாம். எந்த வண்டி பிடிக்குதோ அதை நீங்கள் வீட்டிலேருந்தே ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் வேணாலும் புக் பண்ணுங்கள், வீட்டுக்கே நான் வண்டி கொண்டு வந்து காட்டுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் ரொம்ப லாங் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வர மாதிரி இருக்கும். 120 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குன்னா நான் ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா நிறைய வண்டிகள் நீங்கள் பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். ஹோம் டெஸ்ட் ட்ரைவ் போகிறீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி தான் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் அதுவுமே செக் பண்ணிட்டு எந்த வண்டி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அந்த வண்டி வேணாலும் போட்டுக்கோங்க. இல்லை டேரெக்டாக யார்டுக்கு வந்தீங்கனாலும் எல்லா வண்டியுமே பார்க்கலாம். நம்ம யார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னவேடாம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. இது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ்லேருந்து அரௌண்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். கூகுள் மேப்பில் நமக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்லேயே உங்களுக்கு இருக்கும். CARS24 கோயம்புத்தூர்னு போட்டிங்கனாலே எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷனும் உங்களுக்கு காட்டும். ஓகே பாலாஜி, ஆல்ரைட். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நமக்காக எல்லாரும் பொறுமையாக வந்துட்டு ஒரு வண்டி காமிச்சதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரெகுலராக வீடியோஸ் வரும். எல்லா வண்டிகளுமே உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். பார்த்துட்டு எந்த வண்டி வேணுமோ சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுத்துறேன். சூப்பர் பாலாஜி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார்.